அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவனுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. லேசான தொற்றுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தனியார் மருத்துவமனை தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவனுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. லேசான தொற்றுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தனியார் மருத்துவமனை தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு தொடர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. லேசான தொற்றுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தனியார் மருத்துவமனை அறிவித்திருக்கிறது. அவர் ஏற்கனவே உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவனுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக உடல்நலக்குறைவு காரணமாக அவர் சென்னை போரூர் அருகே இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் தற்பொழுது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. லேசான தொற்றுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தனியார் மருத்துவமனை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இளங்கோவனுக்கு தற்பொழுது கொரோனா தொற்று இருப்பது உறுதியாகியிருக்கிறது.